விரைவுச் செய்திகள். பேராசிரியர் பாலகுருசாமி எழுதியுள்ள தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ற புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இந்த புத்தகத்தை வெளியிட்டார். நாட்டின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் வகையில் புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள பல முக்கிய அம்சங்கள் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்துள்ள ஜமீன் ஊத்துக்குளியில் வேளாண் உற்பத்தி கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் சார்பில் திருமண மண்டபம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி, கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், சட்டப்பேரவை துணைத்தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் எஸ் பி வேலுமணி, தமிழக அரசு வேளாண் துறைக்கு அதிக நிதி ஒதுக்கியிருப்பதாக தெரிவித்தார். உழைக்கும் மகளிருக்கு மானியத்துடன் கூடிய இருசக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி திருவாரூரில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கலந்து கொண்டு 500 பயனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நியாய விலைக் கடைகளில் கைரேக வைத்து பொருட்கள் வாங்கும் நடைமுறையில் பிரச்சினை ஏற்பட்டதால் ஏற்கனவே உள்ள நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மென்பொருள் கட்டுமானத்தை ஊக்குவிப்பது தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டம் தென்காசி அருகே உள்ள மத்தளம்பாறையில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் நடைபெற்றது. வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். தகவல் தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகளை தமிழகத்திலேயே உருவாக்குவதற்கான முயற்சியில் மாநில அரசு ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள லட்சுமணம்பட்டியில் கூட்டுறவுத்துறை சார்பில் நகரும் நியாய விலைக்கடை தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நகரும் நியாய விலைக்கடையை தொடங்கி வைத்து பேசினார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு 100 நகரும் நியாய விலைக்கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் 221வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி கோவில்பட்டி அருகே கயத்தாறில் உள்ள கட்டபொம்மன் நினைவிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள உருவச்சிலைக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி உட்பட முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வீரபாண்டிய கட்டபொம்மனின் நினைவு நாளையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள பிஜேபி அலுவலகத்தில் அவரது படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன், மூத்த தலைவர் இலகணேசன், கட்டபொம்மனின் 5வது தலைமுறை வாரிசான பீமராஜா உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற கட்டபொம்மன் நினைவு கூட்டத்தில் பிஜேபி தலைவர் எல் முருகன் சேவாரத்னா விருதுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கினால் இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் என சிலர் தவறாக கருத்து தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டார். நெகிழிக் கழிவு மேலாண்மை விதிகள் 2016 மற்றும் 2018 ஆண்டு திருத்தங்கள் தொடர்பான மதிப்பீட்டு ஆய்வுக்குழு கூட்டம் காணொலி காட்சி மூலமாக சென்னையில் இன்று நடைபெற்றது. மாநில வளர்ச்சிக் குழுவின் துணைத்தலைவர் சி பொன்னையன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இதில் முனைவர் துரைராசு, முதன்மை தலைமை வனப்பாதுகாவலர் ஜெயஸ்ரீ ரகுநந்தன் உட்பட உயரதிகாரிகள், வல்லுநர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவுரையாற்றிய பொன்னையன், நீடித்த நிலைத்த வளர்ச்சியின் இலக்கினை 2030 ஆண்டுக்குள் அடைய துறைகளின் மத்தியில் ஒருங்கிணைப்பும் மக்களின் பங்கேற்பும் மிக முக்கியம் என தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக வீடு இல்லாத பழங்குடியின மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படுகின்றன. கோத்தகிரி குஞ்சப்பண்ணை பகுதியில் இந்த திட்டத்தின் கீழ் 33 வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. பல ஆண்டுகளாக பாதுகாப்பு இன்றி வசித்து வந்த தாங்கள் தற்போது கான்கிரீட் வீடுகளில் மகிழ்ச்சியுடன் வசித்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.